ஹாய் கைஸ், ஐஎஃப்எஸ் இந்த பேரை கேட்டாலே செம காண்டாகுதுல்ல. இந்த ஐஎஃப்எஸ்ல சில வருஷத்துக்கு முன்னாடி வேலூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் அதை சுற்றி விட்டார பகுதி எல்லாத்துலேருந்தும் 1000 மக்கள் 1000 கோடியை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ மக்களோட பணத்தை மொத்தமாக சுருட்டிக்கிட்டே இந்த ஐஎஃப்எஸோட ஹெட்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ரீசெண்டாக வேலூரில் ஒருத்தரும் காஞ்சிபுரத்தில் ஒரு பெண்மணியும் ஐஎஃப்எஸில் இன்வெஸ்ட் பண்ணி கடன் சுமை அதிகமாகி மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயம் எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பற்றி நிறைய நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணலை. ஒரு சில நியூஸ் சேனல்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல்ஸ் வந்து கவர் பண்ணலை. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு நியூஸ் பேப்பரே ஒரு ஹெட்டிங்காகவும் வரல. ஏன்னா இது வந்து ஒரு சின்ன விஷயம் மாதிரி எல்லாரும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் வந்து இது மாதிரி இன்னும் எத்தனையோ 1000 பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாலும் அதை பற்றி யாருக்குமே கவலையே கிடையாது. ஐஎஃப்எஸில் இவ்வளோ பெரிய ஸ்கேம் நடந்தோம், நம்ம கவர்மெண்ட் அசால்ட்டாக இல்லை ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறது பார்க்கும்போது என்ன சொல்கிறது அப்படின்னே தெரில. நீங்கள் எவ்வளோதான் வந்து முயற்சி பண்ணாலும் இல்லை என்னதான் ட்ரை பண்ணாலும் நீங்கள் என்னதான் வந்து எப்படி தலைகீழே நின்னாலுமே உங்கள் அமௌண்ட் வராது அப்படின்றது தான் ஒரு கசப்பான ஒரு உண்மையே இந்த ஐஎஃப்எஸில் பொறுத்த வரைக்கும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியலும் அரசியல்வாதிகளும் இருக்காங்க அப்படின்றது 90% ஆஃப் த பீப்புள்ஸ்க்கு வந்து தெரியும். ஸோ இன்னும் 10% ஆஃப் த பீப்புளுக்கு தான் தெரியாது. தெரிஞ்சும் எல்லாரும் அமைதியாக இருக்கிறது காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருக்காங்க, நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்காங்க. ஸோ இதில் நான் முன்னாடி போட்ட ஒரு வீடியோவில் நான் நிறைய ஐஎஃப்எஸ் பற்றி வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அதில் நிறைய பேர் வந்து ஐஎஃப்எஸ்க்கு சாதகமாக வந்து பேசிட்டு இருந்திருக்கீங்க. ஸோ ஐஎஃப்எஸ் சாதகமாக பேசினவங்க ஐஎஃப்எஸோட ஏஜென்ட்டா இல்லை அவங்க கிட்ட இந்த அமௌண்ட் திரும்ப வாங்கினவங்களா அப்படின்ற பற்றிலாம் நமக்கு தெரியாது. அதை பற்றி எனக்கு கவலையும் கிடையாது. பட் அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க, நான் என்ன அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ஐஎஃப்எஸ்ஐ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க உங்கள் அமௌண்ட் வரணும்னா நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அதில் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது எனக்கு சீரியஸாக சிரிப்பு தான் வருது. கம்ப்ளைண்ட் கொடுத்தா மட்டும் என்ன அமௌண்ட் வந்துருமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஒன்று கேட்குறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா அமௌண்ட் வந்துருமா? இல்லை கம்ப்ளைண்ட் யாருமே நாங்கள் கொடுக்காமல் இருக்க சொல்கிறேன் நான், நீங்கள் அவங்களோட பணத்துக்கெலாம் கேரண்டி சொல்கிறீங்களா எப்படின்னு எனக்கு ரிப்ளை பண்ணிட்டீங்கன்னா போதும். ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணணுமே அப்படின்றதுக்காக கமெண்ட் பண்ண வேணாம். கமெண்ட் அப்படின்னும் போது நம்ம அந்த கமெண்ட் பண்ணும்போது அதில் ஒரு சென்ஸ் இருக்கணும். ஏன்னா சும்மா வந்து இங்கே யாரும் வீடியோஸ் போடுறது கிடையாது, எல்லாத்த பற்றியும் தெரிஞ்சுட்டு தான் ஒரு வீடியோ, எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அதை பற்றின ஒரு சென்ஸ் இருந்தால் தான் ஒருத்தவங்க வீடியோ போடுவாங்க, சும்மா யாரும் வீடியோ எடுத்து போட்டுற மாட்டாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்குமான இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய கம்ப்ளைண்ட் யூஓடபிள்யூக்கு வந்திருக்கேன். யூஓடபிள்யூவில் நிறைய ஆக்ஷன் எடுத்துகிட்ருக்காங்க. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமையோட ரொம்ப வந்து வேகத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த கேஸ் எப்போ முடியும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. இதுலேருந்து அமௌண்ட் வர்றதோ ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி வந்து மக்களோட உயிர் வந்து ரொம்ப ரொம்ப வேல்யூவான ஒரு விஷயம். ஸோ யாருமே வந்து தயவு செய்து பணத்துக்காக தற்கொலை பண்ணிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சமாளிங்க, கம்ப்ளைண்ட் கொடுங்க, அமௌண்ட் எப்படி வாங்குறதுன்றதை பற்றி யோசிங்க. தற்கொலைன்றது வந்து எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து ஒரு தீர்வு கிடையாது அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ இன்னொரு ஒரு வீடியோவில் உங்களை நான் வந்து சீக்கிரமாக வந்து சந்திக்கிறேன். அப்புறம் நியூவான ஒரு அப்டேட், நல்ல விஷயம் ஏதாவது கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பாய்.